الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون، صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை இந்த பூமிக்கு மேல் ஆரோக்கியமானவர்களாகவும் ஆத்மீகத்தில் வளர்ச்சி கண்டவர்களாகவும் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக இந்த பூமிக்கு மேல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனையும் இறை நூல்களையும் இறை நேசர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி வைத்தான், இறக்கி வைத்தான். அவர்களின் வாயிலாக வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறான். இறைநேசர்கள் மௌத்தாகிவிட்டாலும் கூட அவர்களுடைய அடிச்சுவடுகளும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை படித்து அவைகளை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை போன்று நாங்களும் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் அல்லாஹுக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தின் காரணமாகத்தான் இப்படியான ஏற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கான சிகிச்சைகள், கண்ணை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அனைவருக்குமே கண்ணை பாதுகாக்க வேண்டுமென்ற ஆசை ஆர்வம் விருப்பம் இருக்கிறது. என்னுடைய கண்ணினால் பாவம் செய்யக்கூடாது. கண் ஒரு நியமத், அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு அருள். இதனை நான் சரியாக பாவிக்க வேண்டும். இதனால் ஹராமான அருவறுக்கத்தக்க மானக்கேடான எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுவது என்று சொல்லக்கூடிய விடயத்தில் யாருக்குமே மாற்று கருத்துக்கிடம் இருக்க முடியாது. அனைவருமே அதனைத்தான் நாடுகிறார்கள், அனைவருமே அதனைத்தான் விரும்புகிறார்கள். ஆனாலும் கூட சந்தர்ப்பம் சூழல் எங்களை பாவியாக அந்த கண்ணை கொண்டு பாவம் செய்யக்கூடிய மக்களாக சந்தர்ப்பம் சூழல் எங்களை ஆக்கிவிடுகிறது. அந்த சந்தர்ப்பம் சூழல் எங்களை வந்து அடையாமிருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை பற்றி நாங்கள் சென்ற வாரம் பார்த்து அதிலே மூணாவதாக பார்த்தோம். கண்ணால் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, செய்ய எத்தனைக்கும் பொழுது இதனுடைய விளைவு எப்படியாக அமையுமோ தெரியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பார்வைதான் ரித்தத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். ஒரு பார்வைதான் தாய் தந்தையை இழக்க வேண்டிய கட்டத்தையும் உருவாக்கிவிடும். தாய் தந்தையை மாத்திரமல்ல, நிக்காக திருமணத்துக்கு பிறகு பல குழந்தைகளுக்கு தந்தையாக ஆகி சுபஹானல்லாஹ் அன்பாக சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் போன அல்லது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது ஒரு பார்வை தான் பட்டது. அந்த பார்வையினுடைய விளைவு குழந்தைகள் அனாதைகளாக மாறி, குழந்தைகள் அதாவது கேட்பார் பாப்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ஆதரவற்ற நிலைக்கு ஆளாகி குடும்பமும் சீரழிந்து சீர்குலைந்து எந்த பெண்ணின் மீது எங்களுடைய பார்வை பட்டுவிட்டதோ அந்த பெண்ணுடைய குடும்பம் சீரழிந்து போன சரித்திரங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பார்வையை ஒருமுறை பார்க்கும் பொழுது இந்த பார்வையினுடைய விளைவு என்னவாக ஆகலாம் என்பதையும் கவனத்தில் கொள்வது மிக முக்கியமான அம்சம் என்று சொல்லி சென்ற வாரம் பார்த்தோம். இதே போன்று தான் இன்னமொன்றையும் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நியமத்துகளையும் அருக்குடைகளையும் நாங்கள் எப்பொழுதுமே யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களோ, உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்களோ, உலகத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளோ மிகவும் அற்பமானது, சொற்பமானது, தற்காலிகமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட சுவர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரம், சுவர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், நியமத்துகள் ஹாலிதீன பீஹா அபதா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். கண்ணை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே அனைத்தையும் எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அங்கிருக்கக்கூடிய பெண்கள்,
அங்கிருக்கக்கூடிய வீடுகள், அங்கிருக்கக்கூடிய பலவர்க்கங்கள், அங்கிருக்கக்கூடிய கட்டடங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்காக வேண்டியே படைத்து வைத்திருக்கிறான், எங்களுக்காக வேண்டியே ஆகமாக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு எல்லா நியமத்துகளையும் நான் அங்கே தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய அனைத்தையும் அங்கே நான் வைத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எங்களுடைய இருப்பிடம் உலகமல்ல, உலகத்துக்கு வந்திருக்கிறோம் மௌத்தாகுவதற்காக வேண்டி, மௌத்தாகிறோம் வாழ்வதற்காக வேண்டி. என்ற ஒரு குழந்தை பிறந்து விட்டதோ அன்று அந்த குழந்தைக்கு மௌத்து நிச்சயம், என்ற ஒரு குழந்தை மௌத்தாகிவிட்டதோ அன்று அவருக்கு வாழ்வு நிச்சயம். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை, இதுதான் எங்களுடைய அகீதா. ஒருவர் பிறந்து விட்டால் அவனுக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமை கர்மம் அவனுடைய காதின் பாங்கும் எகாமத்தும் சொல்லப்படுகிறது. உன்னை தொழுவிப்பதற்குரிய நேரம் வந்து விட்டது, தொழுகைக்கு ஆயத்தமாகும் மகனே. சுபஹானல்லாஹ். குழந்தை பிறந்து விட்டால் ஒரு குழந்தையினுடைய காதில பாங்கும் எகாமத்தும் சொல்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் செய்து வருகிறோம், அந்த பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய நோக்கம் என்ன, அர்த்தம் என்னவென்று சொன்னால், உன்னை தொழுவிப்பதற்குரிய நேரம் வந்து விட்டது, உன்னை தொழுவிப்பார்கள், தொழுகைக்காக வேண்டிய ஆயத்தமாக என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் நாங்கள் அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையுடைய காதலே சொல்லுகிறோம். எனவே தான் உலமாக்க சொல்லுகிறார்கள், மையத்துடைய ஜனாதா தொழுவி தொழுகைக்கும் பிறப்புக்கும் இடையில் உள்ள நேரம் எகாமத்துக்கும் இமாம் தக்பீர் கற்றலுக்கும் இடையில் உள்ள நேரத்தை போன்ற ஒரு நேரம் என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் உலமாக்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்காக வேண்டி இன்பச் சுண்டிகளை சுவர்க்கலோகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், சுபஹானல்லாஹ், உலகத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுவான், சுவர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் உலகத்தை பற்றி சொல்லுவான். அல்லாஹுடைய ஒரு சுன்னா இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸுய்யின லின்நாஸி ஹுப்புஷ் ஷஹவாத் மினன் நிஸா, உலகத்தில் நான் ஆண்களை பெண்களின் மீது மோகமுள்ளவர்களாகவும், பெண்களை ஆண்களின் மீது மோகமுள்ளவர்களாகவும் இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வெறுமனே மோகம் என்று சொல்லக்கூடியது, இஷ்டம் என்று சொல்லக்கூடியது பெண்களின் மீது மாத்திரமல்ல, ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்க வேண்டும், பெரிய விவசாய நிலங்கள் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், ரஹப் தங்கம் வெள்ளி இருக்க வேண்டும், வாகனங்கள் இருக்க வேண்டும், குழந்தைகள் இருக்க வேண்டும், சொல்றான். இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்கோ, இவைகள் அனைத்தை விடவும் சிறந்த சிரேஷ்டமான நலவான ஹைரான நல்லதை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள பெண்களை விடவும், இந்த உலகத்தில் உள்ள ஆண்களை விடவும், இந்த உலகத்தில் உள்ள குழந்தைகளை விடவும், இந்த உலகத்தினுடைய செல்வங்களை விடவும், உலகத்தினுடைய வாகனத்தை விடவும், உலகத்தினுடைய பொக்கிஷங்களை விடவும் சிரேஷ்டமான ஹைரான பரக்கத்தான நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத இன்பங்களை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த கண்ணை கொண்டு பாவம் செய்கிறேன், இந்த பாவத்தின் காரணமாக அந்த ஞாமத்துக்களை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு உருவாகுமோ தெரியாது என்று சொல்லக்கூடிய அச்சம் ஒரு பயம் எனக்கு உருவாக வென்றிருந்தால் நிச்சயமாக அதுவும் என்னை பாவத்தை விட்டும் பாதுகாக்கும். உலமாக்கள் இன்னமொன்றை எழுதியிருக்கிறார்கள், பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, கண்ணினால் செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஃபித்னாவுக்கும் பாவங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய இடங்களை விட்டு ஒதுங்கி நிற்பது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கடை தெருவுக்கு போக வேண்டும், தேவைக்கு போய் வந்து விடுவோம், கடை தெருவை எங்களுடைய பொழுதுபோக்கு இடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டோம். கடை தெருவுக்கு போக வேண்டும், சாமான் வாங்க வேண்டும், கடை தெருவுக்கு போக வேண்டும், ஒரு விடயத்தைக்காக வேண்டும், வங்கிக்கு போய் வர வேண்டும், ஒரு தேவைக்காக போய் வர வேண்டும், தேவைக்கு மாத்திரம் போய் வருவோமே அல்லாம அந்த இடத்தை பொழுதுபோக்குக்குரிய இடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டோம். அதை பொழுதுபோக்குக்குரிய இடமாக ஆக்கிக் கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண்
ஏராளமான பாவங்களை செய்யும். இதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் பள்ளி வாயில்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பான இடம் கடைத்தெருக்கள். ஏன் காரணம், அங்கே மக்கள் பொய் பேசுவார்கள், பொய் சத்தியங்கள் நடக்கும், கண்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும், சுபஹானல்லாஹ் கலப்படம் நடக்கிறது, வட்டைக்கு மக்கள் வாங்குகிறார்கள், வட்டைக்கு மக்கள் கொடுக்கிறார்கள். ஏராளமான பாவங்களுக்குரிய இடமாகத்தான் அந்த கடை தெருக்கள் ஆகிவிட்டது. எனவே தன் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படியான எந்த இடத்துக்கு போவதின் காரணமாக பாவங்கள் நடைபெறுமோ, பாவங்களை கொண்டு நான் பீடிக்கப்படுவேனோ, அப்படிப்பட்ட இடங்களை விட்டும் நாங்கள் தவிந்திருப்பது எங்களுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்தையும் உலமாக்கள் இருக்கிறார்கள். இன்றைய உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைய உலகத்தினுடைய வர்த்தக நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் ஒரு எந்த ஒரு இடத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு இடம் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கூட, அது முஸ்லீம்களுக்கு தான் சொந்தமான நிறுவனங்களாக இருந்தாலும் கூட, ஒரு கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வாப்பாவுக்கும் மகனுக்கும் சம நேரத்தில் ஒரே நேரத்தில் அந்த ஆபீஸுக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னா, அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது வாப்பட முகத்த மகனும் மகண்ட முகத்த வாப்பாவும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் தான் உருவாகிறது. ஆடைகளுடைய அலங்கோலத்தையும் பெண்களுடைய அலங்கோலத்தையும், ஆண்களை பொறுத்தவரையில் டை கட்டி த்ரீ பீஸ் என்று சொல்லி அழகா உடுத்து ஷூ போட்டு சுபஹானல்லாஹ் என்ன அழகாக வந்திருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஆடை இல்லை. நீங்கள் இரவையில பாவிக்கக்கூடிய ஆடையை உடுத்துக் கொண்டு உங்களுக்கு வரலாம். அதை கலாச்சாரமாக ஆக்கிவிட்டார்கள், அதை நாகரிகமாக ஆக்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட கோஆபரேட் கல்ச்சரல், இப்படிப்பட்ட பிசினஸ் உடைய என்வாயர்மெண்ட் தான் இன்றைக்கு எங்களுடைய என்வாயர்மெண்ட் ஆக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்களுக்கு நாங்கள் தேவைக்கு மாற்றம் போய் கண்ணை பாதுகாத்துக் கொண்டு காலையும் பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் முக்மீன்கள். ஏனென்று சொன்னா, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அத்துன்யா சிஜினுல் முக்மீன், இந்த உலகம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றது. சிறைச்சாலை என்று சொன்னா இன்பங்கள் அனுபவிக்க கூடாதல்ல. சில சிறைச்சாலைகள் இருக்கிறது, சிறை கைதிகள் நினைக்கிறாங்க இங்கே வாழ்ந்துட்டா நல்லம் என்று சொல்லி. ஏன் காரணம் என்றா, அவங்க சொல்றாங்க வீட்டுக்கு போனா சம்பாதிக்கணும், தொழில் செய்யணும், நாங்க உள்ளே இருந்து கொள்வோம், எங்கட குடும்பத்தை யாரோரும் பார்த்துக் கொள்வாரு, இங்க எங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, நண்பர்கள் இருக்கிறார்கள், எல்லா வகையான வசதியும் இருக்கிறது. அன்றே ஒருவர் காட்டுகிறார் ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சிறைச்சாலையை பற்றி, அந்த சிறைச்சாலைக்குள் உள்ள வசதிகளை பற்றி, அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட், அங்க இருக்கக்கூடிய இன்டர்நெட், அதாவது தொழில் தொடர்பாக சலுகைகளை பார்க்கும் பொழுது ஒருவர் கேட்டார், இங்கிருந்து யாராவது போவார்கள் என்பதாக. சிறைச்சாலை என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் கஷ்டத்துக்குரிடம் அல்ல. சிறைச்சாலை என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அங்கே நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. அவர்களுக்கு எந்த ஒரு லோ இருக்கிறது, இத்தனை மணிக்கு தூங்க வேண்டும், இத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், இப்படித்தான் உடுக்க வேண்டும், நீங்கள் இத்தனை மணிக்குத்தான் விளையாட வேண்டும், உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் எதை தருகிறோமோ ஆகமாக்கிருக்கிறோமோ இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு லோவுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு தான் சொல்லுவோம் சிறை கைதிகள். நினைத்த நேரத்தில் வெளியே போக முடியாது, நினைத்ததை செய்ய முடியாது, நினைத்த மக்களுடன் எல்லாம் பேச முடியாது. இதைத்தான் எங்களுக்கு சல்லல்லாஹு சுட்டிக்காட்டுறாங்க, அத்துன்யா சிஜினுல் முக்மினீன், ஒரு முக்மினிக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு சிறை வாழ்க்கையை போன்றது. அனைத்தையும் நினைத்த பிரகாரம் செய்து கொள்ள முடியாது, அவருக்கு ஒரு வரையறை இருக்கிறது. சிறை கைதி யாராக இருந்தாலும் சரி, எதை உடுக்க வேண்டும், அங்கு ஒரு ஆடை இப்படித்தான் உடுக்க வேண்டும், இந்த ஆடை இன்ன நிறம், இன்ன நிறம், இன்ன ஆடை, இப்படித்தான் உடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருப்பது போன்று எங்களுக்கு அனைத்துக்குமே முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனைத்துக்குமே எங்களுக்கு ஒரு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தேவைக்கு மாத்திரம் போய் தேவைகளை முடித்துக் கொண்டு வந்து சேருவோம், இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பாவத்தை கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அப்படிப்பட்ட இடங்களை விட்டும் எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். விமானங்களாக இருக்கட்டும், சுபஹானல்லாஹ், கண்ணை பாதுகாப்பதற்கு கஷ்டமான பயன் ஒரு கஷ்டமான சோதனைக்குரிடமாக விமானங்களும் ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், கடலிலையும் தரையிலையும் பாவங்கள் மிகைத்து விட்டது.
பாவங்கள் வெளியாகிவிட்டது. பிமா கசபத் ஐதின் நாஸ், சுபஹானல்லாஹ், இன்றைக்கு அதே விண்ணுலகத்தையும் தாண்டி போய்விட்டது. விண்ணில கூட மனிதன் பாவம் செய்கிறான், விண்ணில கூட மனிதன் மது அருந்துகிறான், விண்ணில கூட மனிதனுடைய கண்கள் பாவம் செய்கிறது, விண்ணுலகத்தில கூட மனிதனுடைய சுபஹானல்லாஹ் மனிதன் பார்க்கக்கூடாத காட்சிகளை எல்லாம் ஆபாச காட்சிகளை மாத்திரமா எது வேணுமோ அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலகத்தை பாவத்துக்குரிய உலகமாகவே இன்றைய உலகம் உலகத்தை நாங்கள் மாற்றிவிட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான இடங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் இன்றே முஸ்லீம்களுடைய என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உலமாக்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அமலுக்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தர வேண்டும். நான் கேட்கிறேன், பாவங்களுக்குரிய இடங்களை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசுவதாக இருந்தால் முஸ்லீம்களுடைய கல்யாணங்களில் பங்கெடுக்கலாமா? முஸ்லீம்களுடைய திருமண விழாக்களில் திருமண பங்கன்களில் பங்கெடுக்கலாமா? அங்கே வரக்கூடிய பெண்களுடைய கோலங்கள் என்ன? நாங்கள் சொல்றோம் ஆண்களுக்கு வேற இடம், பெண்களுக்கு வேற இடம். அங்கே ஆண்கள் அமர்கிறார்கள், இங்கே பெண்கள் அமர்கிறார்கள் சொல்லி சாப்பாட்டை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் பங்கு வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள், நிதானமாக சிந்தியுங்கள். நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், முஸ்லீம்களுக்கு உலகத்தில் எங்காவது கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்களுக்காக வேண்டி இருக்கிற வேண்டுகிறோம். நல்ல விடயங்கள் தான் செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் கூட பாவத்தை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, பாவத்தை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டுமே. முஸ்லீம் உம்மாவுடைய திருமணம் எங்கே போய்விட்டது? அதை திருமணம் என்று சொல்லுவதா? ஒரு குடும்பத்தை, ஒரு ஹலாலான கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவை ஹலாலாக்கி வைப்பதற்காக வேண்டி எத்துணை ஹராம்கள் அங்கே நடைபெறுகிறது. கபிலத்து நிக்காஹ் என்று சொல்லுவது ஒரு இபாதத்து, ஒரு நிக்கா. அங்கு ரெண்டு பேரை ஹலாலாக்கப் போகிறோம், ரெண்டு குடும்பம் சேர்ந்து அவர்களுடைய மகனையும் இவர்களுடைய மகளையும் நீங்க ரெண்டு பேருடைய உறவை நாங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கி தருகிறோம். அந்த ஹலாலாக்கி தந்ததனுடைய சந்தோஷத்தை, சந்தோஷத்து கொண்டாட்டத்தில் எத்துணை வகையான ஹராம்கள், எத்துணை வகையான ஆடம்பரங்கள், எத்துணை வகையான பாவமான கர்மங்கள். இன்றைக்கு அது இசை கச்சேரியாக மாறிவிட்டது, மியூசிக்கல் ஷோ. சில சகோதரர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள். இவைகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மலதோண்டி கல்யாணத்தில் நடைபெற்ற இது என்பதாக பேஸ்புக்ல போட்டு அப்லோட் பண்றாங்க. கல்யாண மலதோண்டி பங்கனுக்கு இந்தியாவிலிருந்து வந்த இசை குரூப் இப்படித்தான் இசையை பாடினார்கள். இவங்க தான் மலதோண்டி வச்சாங்க. இந்த ஆண்கள் தான் என்னுடைய கிளாஸ்மேட் எல்லாம் வந்து என்ன விஷ் பண்ணினாங்க. அந்த பெண்களுடைய உடுப்பை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கல்யாணங்களில் பங்கெடுக்க வேண்டுமா? மிக தெளிவாக சொல்கிறேன், இப்படியான கருமங்கள் இருக்கக்கூடிய நிக்காஹில் பங்கெடுப்பது ஹராம். நீங்கள் செய்வதோ செய்யாமல் இருப்பது அது உங்களை பொறுத்து என்றால் கூட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்களை பொறுத்தவரையில் அது பள்ளியில நிக்காக செய்து கொங்கோன்று சொல்லுகிறோம். ஏன்? நல்லோர்கள் புழங்கக்கூடிய இடம், நல்லோருக்கு சொந்தமான இடம், மணக்குமார்கள் நிறைந்து வளைந்து காணக்கூடிய இடம், அல்லாஹ்வை திடானிக்கக்கூடிய இறை நேசர்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல கல்யாணத்தை வச்சு போட்டு நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? நிக்காக வைக்கிறோம், வலிமாவை வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நிக்காகல வலிமாத்தனாக முக்கியமானது. எங்களுடைய கல்யாணத்துல வலிமாத்தனாக முக்கியமானது. ஆனா அந்த வலிமா சாப்பாடு, அந்த ஹோம் கமிங் சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறோம் என்றிருக்கிறோம் சொன்னா அதை பத்தி எனக்கு பேச முடியாது. மூணு பெரும் பாவங்கள் எந்த இடத்தில் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு சொந்தமான அமலாக எங்களுடைய நிக்காகை நாங்கள் ஆக்கிவிட்டோம். ஒன்று, அங்கு மது பங்கு வைக்கப்படுகிறது. 5 நட்சத்திர ஹோட்டல்கள், 6 நட்சத்திர ஹோட்டல்கள் என்று சொல்லி கல்யாணத்தை நாங்கள் ஆக்கிறோம். அங்கு மது இல்லாத ஹோட்டல் இல்லை, மது அங்கே பங்கு வைக்கப்படுகிறது. 2வது, அங்கே ஜினா, கண் ஜினா செய்கிறது, காது ஜினா செய்கிறது, அங்கே இசை இருக்கிறது. இப்படிப்பட்ட மூணு பெரும்பாவங்கள் எந்த சூழலில் எந்த இடத்தில் நடக்கிறதோ அந்த இடத்தில் பேய்த்து பாரக்கல்லாஹு லக்க வபாரக்க அலைக்க வஜமா பைனக்குமா பில் ஹைர் என்று சொல்லி என்ன துஆவை யாரு தான் ஓதினாலும், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? இந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? இந்த துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்,
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான இடங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவமான இடங்களில் போய் நாங்கள் பேச்சு மாட்டிக்கொண்டா எங்களை கண் பாவம் செய்யும். ராவைக்கு வந்து படுத்துக்கொண்டு அனியோ ஐயோ இந்த தவறை செஞ்சிட்டேனே, இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, இந்த ஹதீஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப கவலைப்பட்டு வேலில்லை, அப்ப சஞ்சலப்பட்டு வேலில்ல, எனக்கு பேசுறதுக்கு மிச்சம் வருகிறது, ஆனால் தலையங்கத்துக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கிக் கொள்கிறேன். இதே போன்று தான் இன்னும் ஒன்றையும் குறிப்பிடலாம். கடை தெருவுகளை போன்று, மிக்காவுடைய சபைகளை போன்று மூணாவது ஒன்றும் இருக்கிறது. அதாவது சில கட்டங்களில் சந்தேகத்துக்குரிய இடமாகத்தான் நாங்கள் இன்டர்நெட்டையும் பார்க்கிறோம், பேஸ்புக்கையும் பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒரு மேல் செக் பண்ண வேண்டும், சரி ஒரு மேல பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஒரு போஸ்டல் பாக்ஸ், அதாவது என்ன சொல்ல, தபால் பெட்டியை திறந்து என்ன செய்ய முடியும், கடிதம் வந்திருக்காண்டு பார்ப்பதற்காக போய் திறந்து பார்க்கிறோம். இதே போலத்தான் இன்டர்நெட் என்ன சொல்லுண்டா, இன்பாக்ஸ்ல பேசி எனக்கு ஏதும் தபால்கள் இருக்கிறதா, எனக்கு ஏதும் செய்திகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நாங்க அந்த ஸ்கிரீனை திறந்தா ஸ்கிரீனுடைய நடுப்பகுதியில தான் உங்களோட கடிதம் இருக்கும். அதை சுற்றி இருக்கும் சொன்னா சில பாவமான அருவறுப்பான அசிங்கமான காட்சிகள் உங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும். இப்ப என்ன பார்ப்போமே என்று சொல்லி சும்மா கிளிக் பண்ணுவீங்க, என்ன பார்ப்போமே சும்மா கிளிக் பண்ணினா அது எங்கேயோ கொண்டே உங்களை சேர்த்திடும். நீங்க பார்ப்பீங்க, 10 மணிக்கு ரா உட்கார்ந்தீங்க ஒரு ஏஜென்ட் லெட்டர் பாக்குறதுக்கு, எலும்பி வரக்குள்ள அந்த இடத்தை விட்டு 1.5 மணியாவது. ஆனா உங்களோட நேரம் தேவைப்பட்டுச்சு இந்த மேல பாக்குறதுக்கு 10 நிமிஷம், நீங்க 3 மணித்தியாலத்தை கழிச்சுட்டு இருக்கிறீங்க பாவமான கருமத்துல. ஆனா இந்த பாவத்துக்கு போயிட்டு சேர காரணம் என்ன தெரியுமா, நீங்க அந்த அந்த இடத்துல போயிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணுதான். எனவே தான் நாங்க சொல்றோம், வீடுகள்லையும் நீங்க இன்டர்நெட் பாவிக்கோணுமா, வீடுகள்லயும் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் தேவையா, இதர் மெயின் ஹால்ல வச்சுக்கோங்க, எல்லாரும் புலங்கலத்துல வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும். இது நான் மட்டும் சொல்ல இல்ல, இந்த காலத்தினுடைய கல்விமான்கள் கூட இதை சொல்லி காட்டுகிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கேட்வே ஸ்கூலுடைய பிரின்சிபல் கூட அவரு அங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோருக்கு சொன்ன ஒரு அறிவுரை தான், உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்டர்நெட் கொடுங்கோ, இது தேவை, ஆனா ரூம்ல கொடுக்க வானம், நீங்க ரூம்ல போட்டு கொடுத்துட வானம், நீங்க மெயின் ஹால்ல கொடுங்கோ. குழந்தைகளுடைய கையில இருக்கம் இருந்தா ஏதாவது அதோட டைமை கொடுத்து 10 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ மாப்பட ரூம்ல கொண்டு வச்சிருவாப்பா, காலையில எடுத்துக்கோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுங்கோ என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் நன் முஸ்லிம்ஸ், அதாவது மாஷா அல்லாஹ் நன் முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு அறிவுரையாக வணங்கிக் கொண்டிருக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் அநேகமானவர்கள் பாவம் செய்யணும் என்ற நோக்கத்தில் பேசி யாரும் இன்டர்நெட்டை திறக்கிறது இல்லை, பாவம் செய்யணும் என்ற நோக்கத்தில் பேசி வெப்சைட்ல லாகிங் ஆகிறது இல்லை. நாங்க ஒரு தேவை, ஒரு ரிசர்ச் கூகுள்ல போயிட்டு ஒரு சாமான ரிசர்ச் பண்ணுவோம் ரிசர்ச் பண்ண போனா சம்டைம் என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க வேறொன்ற கொண்டு போட்டுடுவாங்க. அந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணுவீங்க, ஒருக்கத்தான் அஸ்தஃபிருல்லாண்டுவீங்க, ஆனா அஸ்தஃபிருல்லாண்டத்துக்கு அந்த அஸ்தஃபிருல்லா அங்க வேலை செய்யாது. இப்ப என்ன நடக்கும்னு கொஞ்சம் பார்ப்போமே, மறுவ பார்ப்போமே, அதுக்கு பார்ப்போமே, ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி, இது கடைசி இதுக்கு பிறகு பாக்குறதுல என்று சொல்லி இன்னும் ஒருக்கா இப்படியே பார்த்து கொண்டு போனா ராவோ 1 மணி 1.5 மணியாகவும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுமகுடைய தொழுகையிலேயும் நாங்கள் இதை நினைத்து கவலைப்படுவோம், ஆனால் பாவம் செய்துவிட்டோம், தவறு செய்துவிட்டோம். சந்தேகத்துக்குரிய இடங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அது வர்த்தக நிலையங்களாக இருக்கலாம், திருமண இல்லங்களாக இருக்கலாம், அதே போன்று இன்டர்நெட், அதாவது எங்களுக்கு தேவையான இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவையோ தேவையானத்தை மாத்திரம் அழுத்தி அமர்த்தி அதிலிருந்து பகுமதிகள் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத உட்டுடுவோம். இதை கொண்டுதான் எங்களுடைய கண்ணை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த புத்திமதிகள் அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் எந்த கண்ணை நமக்கு தந்திருக்கிறானோ இந்த நியமத்தை நிரந்தரமான நியமத்தை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் இந்த விடயங்களை கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஆபியத்தான ஆரோக்கியமான சுகமான வாழ்வை நசீபாக்குவானாக. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ் மன நிம்மதியையும் மன நிறைவையும் அல்லாஹ் வழங்குவானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன்
உலமாக்கள் இந்த முண்டை எழுதியிருக்கிறார்கள். கண்ணை பாதுகாப்பதின் காரணமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன? ஒன்று கண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும், இன்னொன்று கண்ணை பாதுகாப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன? இதை பற்றி உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். குரானும் சொல்லி இருக்கிறது ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில், நிச்சயமாக கண்ணை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். மிக பரிசுத்தமானது. எதுக்கு பரிசுத்தம்? உள்ளத்துக்கு பரிசுத்தம், கண்ணுக்கு பரிசுத்தம், உடம்புக்கு பரிசுத்தம், குடும்ப வாழ்க்கைக்கும் பரிசுத்தமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். கண்ணை மறைத்து, கண்ணை பாதுகாத்து வைத்துக் கொண்டு தனக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவியை பார்க்கும் பொழுது அதிலுள்ள இன்பம் வித்தியாசமானதாக இருக்கும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணை பாதுகாப்பதின் காரணமாக என்ன கிடைக்கும், அது உங்களுக்கு அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. எனவே உலமாக்கள் கண்ணை பாதுகாப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, முதலாவது ஒரு லாபம் தான், அல் இன்திசாலு லி அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட்டு விட்டோம். அந்த ஒன்றே போதும். தொழுது முடித்து விட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம், தொழுது விட்டேன், ஏன் அல்லாஹுடைய கட்டளை. ஒருவர் வட்டியை விட்டு விலகிவிட்டார், வட்டி இல்ல, என் வியாபாரம் சுத்தமாக இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷம், மாஷா அல்லாஹ். ஏன்? காரணம், அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான், நான் அதை தவிந்து கொண்டு விட்டேன். ஒரு பெண் என்ன செய்கிறாள், தன்னை மறைத்துக் கொள்கிறாள், ஹிஜாப் அணிந்து கொள்கிறாள், தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறாள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடைக்கு உள்ளே தன்னை வரவழைத்துக் கொள்கிறாள், தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு இவ்வளவு சந்தோஷம். ஏன்? காரணம் என்றா, அல்லாஹுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன், அல்லாஹ் சொன்னதை நான் செய்து விட்டேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று சொன்னா முதலாவது கிடைக்கக்கூடிய லாபம், அல்லாஹுடைய கட்டளைக்கு நான் வழிபட்டு விட்டேன், அல்லாஹுடைய கட்டளையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒன்று முதலாவது கிடைக்கும். இரண்டாவது, கண்ணை யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு இபாதத்தில் தளர்வு இன்பம் ஏற்படும். மன் கல்ல பஸரஹு தலர்ரத பில் இபாதா, கண்ணை யார் பாதுகாத்துக் கொள்வாரோ அவருடைய இபாதத்தில் அவருக்கு இன்பம் ஏற்படும். எப்படிப்பட்ட இன்பம் என்று சொன்னா, ஆச்சரியமான இன்பங்கள், ஆச்சரியமான இன்பங்கள். இதைத்தான் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் தஹுரத் குலூபுனா லமா ஷபிஅத் மினல் குர்ஆன், எங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்கும் என்றிருந்தா, உள்ளம் சுத்தமானதாக இருக்கும் என்றிருந்தா ஒரு நாளும் குர்ஆனை கொண்டு வயிறு நிறைய மாட்டாது. உள்ளம் சுத்தமானதாக இருந்தால் குர்ஆனை ஓதி யாரும் கலைக்க மாட்டார்கள், குர்ஆனை ஓதி எனக்கு போதும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு மக்களை திருமணம் செய்த ஒரு மருமகன் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு மூணாவது ஒரு மகள் இருக்கும் என்றால் அந்த மகளையும் இவருக்குத்தான் கொடுப்பேன். மூணு பேரையும் ரெண்டு பேரையும் ஒருக்களை நிக்காக செய்யல, மூத்த பெண் ஜெய்னபை நிக்காக செய்து ஜெய்னபுடைய வஃபாத்துக்கு பிறகு இரண்டாவது மகளை திருமணம் செய்து கொண்டார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரண்டாவது மகளுடைய வஃபாத்துக்கு பிறகு சொன்னாங்க, எனக்கு மூணாவது ஒரு மகள் இருப்பாங்க என்றிருந்தால் அந்த மூணாவது மகளையும் இந்த உஸ்மானுக்கு தான் நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மாமா மருமகனுக்கு இடையில் இருந்த உறவும் இஸ்லாத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். எனவே தான் உஸ்மான் ரழியல்லாஹு சொல்றாங்க, லவ் தஹுரத் குலூபுனா, எங்களுடைய உள்ளங்கள் சுத்தமானதாக இருக்கும் என்றிருந்தா, லமா ஷபிஅத் மினல் குர்ஆன், ஒரு நாளும் குர்ஆனை கொண்டு அது குர்ஆனை கொண்டு அதனுடைய பசியை போக்கிக் கொள்ள மாட்டாது, குர்ஆனை கொண்டு அது வயிறு நிரம்ப மாட்டாது, எப்பொழுதுமே பசியோடு இருக்கும். ஏன்? குர்ஆன் அவ்வளவு நியமத்துகள் இன்பங்கள் நிறைந்தது. இதைத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார், உள்ளம் சுத்தமாக சுத்தமாக குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய விளக்கம் ஆச்சரியமானது. அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் உயர போக 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 எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகும். உதாரணமாக உயர போக சொன்னால், நாங்கள் முதல் மாடியிலிருந்து இரண்டாம் மாடி, இரண்டாவது மாடி மூணாவது மாடி, பத்தாவது மாடியில போய் நின்று கொண்டே கொழும்பை பார்த்தால் சரளமாக கொழும்பு முழுக்க பார்க்கலாம். அதாவது எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகும், உயர போக 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 எல்லை செல் விரிவடைந்து கொண்டே போகும். உதாரணமாக ஒரு 10,000 அடி உயரத்தில் போய் இலங்கையை பார்த்தால் முழு இலங்கையையும் பார்க்கிறோம்.
முழு இலங்கையும் எங்களுக்கு தென்படும். எப்படி? யாழ்ப்பாணத்தையும் பார்க்கலாம், ஹம்பாந்தோட்டையும் பார்க்கலாம் ஒரே பார்வையில். உயரப் போக போக எல்லைகள் விரிவடைவது போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண உள்ளம் சுத்தமடைய அடைய தஸ்கியாவுடைய சுலூக்குடைய அமைப்பில் சுன்னா குரான் சுன்னா சொல்லித் தந்திருக்கக்கூடிய முறை பிரகாரம் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு குரானுடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகும் என்ற கருத்தை பல உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பல உலமாக்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கருத்தை டாக்டர் வீரமந்திரி அவர்களும் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குரான் இறை நூல் என்று சொல்லக்கூடிய இறை திருவச குரான் என்று சொல்லக்கூடிய குரானுடைய அற்புதங்களில் ஒன்றுதான் அவர் சொல்லுகிறார், குரானுக்கு யாராலும் கருத்து சொல்ல முடியாது, குரானுக்கு யாராலும் அர்த்தம் சொல்ல முடியாது. அவருக்கு என்ன சொல்லலாம் என்றால், அவருக்கு விளங்கியதை அவருடைய பாசையில் அவருக்கு அதை மொழிபெயர்க்கலாமே தவிர எழுதலாமே அல்லாமல் அதனுடைய ரியல் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பாக இருக்க மாட்டாது. ஏன் காரணம் என்றால், இது ஒரு இறை நூலாக இருப்பதின் காரணமாக ஆத்மீகத்தில் அவருடைய எல்லைகள், ஆத்மீகத்தில் அவர் வளர்ச்சி காண ஆத்மீகத்தில் அவருடைய அவர் மேலே போக போக குரானுடைய எல்லைகளும் விரிவடைந்து கொண்டே போகும் என்ற கருத்து உள்ளங்கள் சுத்தமடையும் என்றிருந்தால் நிச்சயமாக குரானுடைய அறிவு, குரானுடைய கல்வி, குரானுடைய யதார்த்தங்கள், குரானுடைய போதனைகளை கொண்டு எங்களுடைய உள்ளங்கள் ஒரு போதும் வயிறு நிறைய மாட்டாது. எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம், உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு கண்ணை சுத்தப்படுத்துவோம். இதை சொல்லிவிட்டு மூணாவது ஒன்றையும் உலமாக்க சொல்லியிருக்கிறார். கண்ணை பாதுகாப்பதின் காரணமாக வரக்கூடிய மூணாவது ஒன்று, இன்னஹு யூரிசுல் கல்ப நூரன், நிச்சயமாக உள்ளத்துக்கு ஒரு வகையான பிரகாசத்தை உருவாக்கி வைக்கும். உள்ளத்தில் ஒரு வகையான பிரகாசம், கண்ணை பாதுகாத்துக் கொண்டால் உள்ளம் பிரகாசமாகிவிடும். இதை நாங்கள் சரளமாக பார்க்கிறோம். உதாரணமாக கண் பார்வை இல்லாதவருடைய ஞாபக சக்தி வித்தியாசமானது. கண் பார்வை இல்லை ஆனால் ஞாபக சக்தி வித்தியாசமானது. அவளுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஞாபக சக்தி என்றால், மக்களுடைய குரலை வைத்து மக்களை கண்டுபிடிப்பார்கள். நீங்க தானே, இன்னால் தானே, 10 வருடங்களுக்கு முன்பு சந்தித்திருப்பார்கள். சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி ஷேக் முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 18 வயதுகளில் கண்ணை இழந்தார்கள். பிறவித்துடர் அல்ல, பிறக்கும் பொழுது பார்வை இருந்தது. 18 வயதில் வந்த ஒரு நோயின் காரணமாக, அந்த நோயினுடைய விபரீதத்தின் காரணமாக பார்வை இழந்து விட்டார். ஆனாலும் கூட பசீரத்தை சொல்லக்கூடிய அகப்பார்வையை இழக்கவில்லை. அல்லாஹ் அகப்பார்வையை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு சொன்னால், நாங்கள் பாகிஸ்தான்ல பார்த்திருக்கிறோம், சில ஹாவிதர்கள் இருப்பார்கள், பிறக்கக்குள்ளே பறவை குருடர்கள். ஆனால் குரானுக்கு நாங்கள் சொல்வோம், இவர்கள் குரானுடைய கம்ப்யூட்டர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அந்த வார்த்தை எங்கிருக்கிறது. சில ஹஃபாதுகள் இருக்கிறார்கள், அப்படி ஓதுவது கூடாது, குரானை மறுவக்க ஓதுவார்கள். நாங்கள் அலிப்லாம் மீம் இந்த ஆரம்பித்து ஓதுவதை போன்று அவர்கள் மினல் ஜின்னத்து வண்ணா சென்று மேலிருந்து கீழ் ஒதுக்கிட்டு போவார்கள். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி, ஆனா பார்வை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய ஒரு நியமத்தை பறிக்கும் பொழுது அதற்கு பிரதிபலனாக அதனுடைய இன்னும் ஒரு வகையில அல்லாஹ் அவர்களுக்கு வேறொரு டேலண்டை கொடுப்பது அல்லாஹுடைய சுன்னாவாக, அல்லாஹுடைய ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் இன்னஹு யூரிசுல் கல்ப நூரன், நிச்சயமாக கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கொள்ள, கண்ணை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள கொள்ள எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், உள்ளத்துக்கு ஒரு வகையான பிரகாசம் ஏற்படும். இதை சொல்லிவிட்டு இந்த சூரத்து நூறுடைய குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்ஸாரிஹிம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆயத்தை பொறுத்தவரையில், அல்லாஹு நூரு சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய பிரகாசம் அல்லாஹ் தான். அல்லாவுக்காக வேண்டி கண்ணை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது அந்த பிரகாசம் என்ற கண்ணுக்குள்ள வரத்தான் செய்யும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னபுரு ஸஹ்மன் மஸ்மூமன் மின் ஸஹாமி இப்லீஸ். அல்லாஹு அக்பர். கத்தியில குத்தினா உயிர் தப்பலாம், ஆனா கத்தியில நஞ்ச கொஞ்சம் பூசி உடம்புல கீறித்தா உயிர் தப்ப முடியாது. குத்த தேவல்ல, ஒரு கத்தியில கொஞ்சம் பிளேட்ல கொஞ்சம் நஞ்ச பூசி மேல வச்சு தேய்ச்சிட்டாரு, மைக்கத்தியால சின்ன ஒரு கீறி கீறித்தாரு, எங்கள் அறியாமலே மௌத்து வந்துடும். சொல்லுவாங்க, கத்தியால குத்தல்ல ஒன்றும் நடக்கல்ல, நஞ்சி பூசப்பட்ட அந்த கத்தி மேல பட்டா போதும்,
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய உபமானங்கள் உதாரணங்கள் ஆச்சரியமானது. அன்னதுரு சஹ்முன் மஸ்மூம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கோ, உங்களோட பார்வை இருக்குதே ஷைத்தானின் மூலமாக நஞ்சியூட்டப்பட்ட ஒரு பார்வை, ஷைத்தானுடைய நஞ்சி அந்த பார்வையில் இருக்கிறது. அன்னதுரு சஹ்முன் மஸ்மூம் மின் சிஹாமி இபிலீஸ், ஃபமன் கம்ம பஸரஹு, யாராவது தன்னுடைய பார்வையை கீழே வைத்துக் கொண்டால், பார்வையை கீழே வைத்துக் கொண்டால், அவுரஸ் அல்லாஹு கல்பஹு நூரன், அல்லாஹ் அவனுடைய கல்புக்கு அவனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் பிரகாசத்தை நசீபாக்குகிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பார்வையை கீழே வைத்துக் கொள்வோம். மக்களுடைய பார்வையை கீழே வைப்பதற்கு சொன்னால் மக்களுடைய குறைகளையும் பார்க்க மாட்டோம், ஹராமாக்கப்பட்ட பெண்களையும் பார்க்க மாட்டோம், பிறருடைய வீட்டுக்குள்ளேயும் பார்க்க மாட்டோம், பிறருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளையும் அருக்குடைகளையும் நாங்கள் பெரிய பேராசை கண்கொண்டு பார்க்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நபியை பார்த்து நாங்க மற்ற மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள், சுவண்டிகள், இன்பங்கள், இவைகளை பார்த்தும் நீங்க பெருமைப்பட வேண்டும், இவைகளை பார்த்தும் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். லா தமுத்தன்ன ஐனை, உங்களுடைய பார்வை அந்த பக்கம் திருப்ப வேண்டாம். நிச்சயமாக நாங்கள் அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை சோதிப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, பார்வைகளை கட்டுப்பாட்டில் வைத்து, பார்வைகளை அடக்கி, அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அடைந்து, அல்லாஹுடைய கட்டளைக்கும் வழிபட்டு, உள்ளத்துக்கு ஒரு வகையான பிரகாசத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு, ஆத்மாவை சுத்தப்படுத்தி, குர்ஆனுடைய விளக்கங்களையும் குர்ஆனுடைய அறிவினுடைய அறிவையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சகலவிதமான பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்து, பாவங்கள் செய்யாமலும் பாவத்துக்குரிய சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுப்பதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து, நம் அனைவரையும் உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.